ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல 6 மாத குழந்தைக்கான ஃபுட் சார்ட்டை பார்க்க போறோம். அதுலயும் குறிப்பா 3வது வாரமும் 4வது வாரமும் என்னென்ன உணவு வகைகளை அறிமுகப்படுத்தலாம்ங்கிறத பார்க்க போறோம். 6வது மாதத்துல முதல் 2 வாரத்திற்கான ஃபுட் சார்ட்டை நான் ஏற்கனவே நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த வீடியோவோட லிங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கிறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போ 3வது வாரத்திலையும் 4வது வாரத்திலையும் என்னென்ன உணவு வகைகள் கொடுக்கலாம் என்பதை பார்க்கலாம். இந்த சார்ட்ல பாத்தீங்கன்னா, குழந்தை காலையில எந்திரிச்சதுல இருந்து காலையில 9:30 மணி வரைக்கும் தாய்ப்பால் தான் போட்டிருக்கிறேன். குழந்தைக்கு எவ்வளவு பசிச்சாலும் நீங்க தாய்ப்பாலே கொடுங்க. ஒரு 9 மணிக்கு மேல நீங்க புதுசா சாலிட் வகைகளை அறிமுகப்படுத்தலாம். அதுல day 1 பாத்தீங்கன்னா, ஃபில்டர்ட் சூப் ஃப்ரம் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கிறேன். முதல் 2 வாரத்திலேயே நம்ம கேரட் பீட்ரூட் பியூரிய இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டோம். அதனால 3வது வாரத்துல நீங்க கேரட், பீட்ரூட், கொஞ்சம் கோசு இது எல்லாத்தையும் சேர்த்து பிரஷர் குக்கர்ல போட்டு விசில் வச்சு சூப் மாதிரி செய்யலாம். 7-8 விசில் போனதுக்கு அப்புறமா குக்கரை திறந்து அந்த முழு காய்கறிகளை வடிகட்டி எடுத்துருங்க. அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிற சூப்பையும் வடிகட்டி அதை நீங்க குழந்தைங்களுக்கு ஊட்டலாம். 2வது நாள் அரிசி பருப்பு பியூரி போட்டிருக்கிறேன். கொஞ்சம் அரிசியையும் கொஞ்சம் பருப்பையும் பிரஷர் குக்கர்ல போட்டு நல்லா வேக வச்சு அதுக்கப்புறமா அதை திறந்து வடிகட்டி அந்த பியூரியை கொடுக்கலாம். 3வது நாள் ஸ்வீட் பொட்டேட்டோ பியூரி போட்டிருக்கேன். நீங்க எப்படி கேரட் பியூரி செய்றீங்களோ அதே மாதிரி ஸ்வீட் பொட்டேட்டோவையும் வேக வச்சு பியூரி பண்ணி அதை கொடுக்கலாம். 4வது நாள் கேரட் பீட்ரூட் பியூரி போட்டிருக்கிறேன். கேரட்டையும் பீட்ரூட்டையும் சேர்த்து வேக வச்சு அதை பியூரி பண்ணி கொடுக்கலாம். 5வது நாள் பம்ப்கின் பியூரி போட்டிருக்கிறேன். நீங்க பம்ப்கின் பியூரி செய்யும் போது மஞ்சு பூசணியில செய்யறது ரொம்ப நல்லது. மஞ்சு பூசணி வந்து இயற்கையாவே கொஞ்சம் இனிப்பு தன்மை உடையது, அதனால குழந்தைங்களுக்கு சாப்பிடுறதுக்கு நல்ல டேஸ்டியா இருக்கும். வெள்ளை பூசணியில செஞ்சீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அதனால நீங்க 1 நாள் பம்ப்கின் பியூரி செஞ்சு கொடுக்கலாம். 6வது நாள் மறுபடியும் தால் அண்ட் ரைஸ் பியூரி போட்டிருக்கிறேன். 7வது நாள் சூப் ஃப்ரம் வெஜிடபிள்ஸ் போட்டிருக்கிறேன். இந்த காலை உணவுகளை நீங்க உங்க வசதிக்கு ஏத்த மாதிரி மாத்தி மாத்தி கூட கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 11 மணிக்கு பாத்தீங்கன்னா தாய்ப்பால் போட்டிருக்கிறேன். அதை தொடர்ந்து கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மறுபடியும் தாய்ப்பாலே கொடுங்க. குழந்தைகள் எந்த அளவுக்கு நல்லா தூங்குறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க சாப்பிடுற உணவு வகைகள் நல்லா செமிக்கும். அதனால குழந்தைகள் தூங்காம விளையாடிட்டே இருந்தா கூட நீங்களே முயற்சி எடுத்து எப்படியாவது தூங்க வச்சிருங்க. நல்லா தூங்கி எழுந்ததுக்கு அப்புறமா சாயந்தரம் 1:30 அளவுல ஃப்ரூட்ஸ் கொடுக்கலாம். ஏற்கனவே நம்ம போன வாரம் பனானா கொடுத்ததுனால இந்த வாரமும் நீங்க அதே மாதிரி நல்லா பழுத்த வாழைப்பழத்தை கண்டினியூ பண்ணலாம். அதே மாதிரி day 2 பாத்தீங்கன்னா நான் குக்ட் கேரட் பியூரி போட்டிருக்கிறேன். day 3 பாத்தீங்கன்னா ரைஸ் கஞ்சி போட்டிருக்கிறேன். day 4 பாத்தீங்கன்னா மறுபடியும் வாழைப்பழம் போட்டிருக்கேன், அப்புறம் ரைஸ் கஞ்சி போட்டிருக்கேன், கேரட் பீட்ரூட் பியூரி போட்டிருக்கேன், பம்ப்கின் பியூரியும் போட்டிருக்கேன். ஈவினிங் டைம்ல நான் போட்டிருக்கிற அனைத்து உணவு வகைகளுமே நான் பகல் நேரத்துல ஏற்கனவே அறிமுகப்படுத்தியது தான். அதனால நீங்க ஈவினிங் டைம்ல தைரியமா கொடுக்கலாம். இந்த 6வது மாதத்துல நீங்க இந்த மாதிரி வேற ஏதாவது பியூரிஸ் கொடுக்கணும்னு நினைச்சா கூட கொடுக்கலாம். சில பேர் அவகேடோ பியூரி கொடுப்பாங்க, அது கூட நீங்க ட்ரை பண்ணலாம். ஆனா அவகேடோ வந்து ஈஸியா செமிக்கக்கூடிய ஃப்ரூட் இல்ல, அதுவும் இல்லாம நம்ம ஊர்ல ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு பழமும் இல்ல. அது நல்ல சீசன் டைம்ல நல்லா பழுத்த பழம் கிடைச்சா மட்டும் கொடுங்க. பச்சையா இருக்கிற காயை கொடுத்துடாதீங்க, அது சில குழந்தைகளுக்கு செமிக்காது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 1:00-8:00 அளவுல இருந்து நீங்க தாய்ப்பாலே கொடுத்து தூங்க வச்சிருங்க. இது 6வது மாதத்துக்கு மட்டும்தான். 7வது மாதம் 8வது மாதத்துல இருந்து நீங்க இன்னும் பல சத்துணவுகளை கூட அறிமுகப்படுத்தலாம். 6வது மாதத்திலேயே அவசரப்பட்டு முட்டையோ இல்லைனா அசைவ உணவுகளையோ அறிமுகப்படுத்தாதீங்க. ஏற்கனவே நீங்க அசைவ உணவுகள் கொடுத்துட்டு இருந்தேன்னா 1 மாசத்துக்கு அதை தள்ளி போடுங்க. 8வது 9வது மாதத்துல இருந்து நீங்க கொடுக்க ஆரம்பிக்கலாம். 6வது மாதத்திலேயே நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா அது குழந்தைங்களோட டைஜஸ்டிவ் சிஸ்டமுக்கு ரொம்ப ஓவர்லோடிங்கா இருக்கும். அதனால அசைவ உணவுகளோ இல்ல முட்டையோ கொடுக்கறதுக்கு டாக்டர்ஸ் எப்போதும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. இப்போதைக்கு வெஜிடபிள் அண்ட் ஃப்ரூட் பியூரியே கொடுக்க கண்டினியூ பண்ணுங்க. அதே மாதிரி எந்த ஒரு நட்ஸ் வகைகளையும் 6வது மாதத்துல இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடாது. அது எல்லாமே 8வது மாதத்துல இருந்து தான் கொடுக்கணும். அதனால குழந்தைங்களுக்கு ஈஸியா செமிக்கக்கூடிய பியூரி வகைகளையே நீங்க கொடுத்து பழக்குங்க. இந்த வீடியோல நான் கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உதவியா இருக்கும்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுங்க, அதோட என் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தனா அதை கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. வேற என்ன வீடியோ போடணும், வேற என்ன டிப்ஸ் கொடுக்கணுங்கிறதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல போடலாம். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு வீடியோவுடன் சந்திக்கலாம். பாய்.